பிரியமான நிஜம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ரசித்து பார் என்ற நிகழ்ச்சி மூலமாக நிஜம் டிவி நேயர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்குகிறவர், உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார். உங்களை பெரிய ஜாதியாக்க இயேசப்பாவால் முடியும், சரியா? நம்முடைய ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்குகிறவர். சின்னதாக தனியாக இருந்தவங்களை கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்குனாங்க. இது ஆபிரகாமை பார்த்து சொன்னது, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உங்களையும் இதே போல தான் சொல்கிறார் இன்னைக்கு, பெரிய ஜாதி ஆக்குகிறவர். அப்படியானால் நீங்கள் யாரும் எதுக்கும் கவலைப்படாதுங்க. ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லையே, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு என் சந்ததி பெருகுமா, என் தலைமுறைகள் எப்படி இருக்கும், அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குகிறவர். ஒன்றும் இல்லாமல் இருந்து இந்த உலகத்தை உருவாக்கினவர், அதனால் பெரிய ஜாதியாக்குகிறவர். இந்த ஆண்டவருடைய செயலை நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க. இந்த ஆண்டவருடைய குணாதிசயத்தை பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ எல்லாம் சொல்லித்தரது எல்லாம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜபிப்பதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை சொல்லுறேன், சரியா? அதனால் நம்முடைய ஆண்டவர் பெரிய ஜாதியாக்கிறவர். யாரும் கவலைப்படாதங்க, நம்முடைய ஆண்டவர் பெரிய ஜாதியாக்கிறவர், சரியா? நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவார், உங்களையும் ஆக்குவார், சரியா? நாளைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னொரு குணாதிசயத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.